வணக்கம். 7 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். அரசு பேருந்துகளில் கட்டணத்தை உயர்த்த முதலமைச்சர் அறிவுறுத்தவில்லை. போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். பிரதமரின் பயணத்தில் இந்தியா நேபாளம் இடையே 6 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. சென்னை ஐஐடி காத்மண்டு பல்கலை இணைந்து பட்டப்படிப்பு தொடங்க ஒப்பந்தம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திடீரென உருவான காட்டாற்று வெள்ளம். அசாமில் கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய ஹப்லாங் ரயில் நிலையம் கரைபுரண்ட வெள்ளத்தில் கவிழ்ந்தடையும். நெல்லை கல்குவாரி விபத்தில் 2வது சடலம் மீட்பு. மீதமுள்ள 2 பேரை தேடும் பணி தீவிரம். வாரணாசி கியோன்வாகி மசூதியில் சிவலிங்கம் உள்ளதாக தகவல். நீதிமன்ற உத்தரவை அடுத்து சீல் வைப்பு. இலங்கையில் நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது. அதிபருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதம். பங்குச்சந்தைகளில் இன்று பட்டியலிடும் எல்ஐசி பங்குகள். பங்குச்சந்தைகளில் வாங்க முதலீட்டாளர்கள் ஆர்வம்.